இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்க அவற்றை சொல்லாமல் கடுமையான சொற்களை சொல்லுவது பழத்தை விடுத்து காயை பறித்து உண்பதற்கு ஒப்பாகும். வினாக்கள் விடைகள். விநாயன் ஆறு மாண்போர் கான் பழகன். மாண்புமிகு முதல்வர்களுக்கும், மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மரியாதைக்குரிய பல்வேறு துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும், பல்வேறு துறை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கும், பத்திரிகை நிறுவனங்களுக்கும், ஊடக நிர்வாகிக்கும் என்னுடைய 2020 புத்தாண்டும் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக அரசு பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சுமார் 7,00,000 ஓய்வூதியர்கள் மாதந்தோறும் ₹350 செலுத்தி மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பயன்பெற்று வருகின்றனர். 2018 நிதி ஓய்வு நிதி அரசாணை 222/30/6/2018 படி மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கான 1/7/2018 முதல் 30/6/2022 முடிய 4 ஆண்டுகளுக்கு உச்சவரம்பு தொகை ₹2,00,000 ₹4,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதனால் நடைமுறையில் இதுவரை அறுவை சிகிச்சைக்கு மட்டும் காப்பீட்டு நிறுவனங்கள் நிதி வழங்குகிறது. அதிலும் மருத்துவத்துறை செலவுக்கு 4/4 மட்டும்தான் வழங்குகின்றன, முழு தொகையும் வழங்குவதில்லை. எனவே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள், அரசாணையில் குறிப்பிட்டுள்ளபடி அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவ சிகிச்சைக்கும் பணம் வழங்கவும், அறுவை சிகிச்சையில் முழு தொகையும் காப்பீட்டு நிறுவனம் வழங்கிடவும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்கள் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மாண்புமிகு இதய தேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2014 முதல் செயல்படுத்தப்பட்டு வந்தது. முதலில் 1/7/2014 அறிமுகப்படுத்தப்பட்டு 30/6/2018 வரை அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அப்போது ₹2,00,000 அளவில் மருத்துவ சிகிச்சை அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டது. மீண்டும் இத்திட்டம் 1/7/2018 முதல் 30/6/2022 முடிய 4 ஆண்டுகளை கொண்ட ஒரு தொகுப்பு கால அளவிற்கு சில சிறப்பு அம்சங்களுடன் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்புதிய திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் பெற ₹4,00,000 வரை மருத்துவ உதவி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் பொதுத்துறை நிறுவனமான யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் மற்றும் எம்டி இந்தியா தனியார் நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது இத்திட்டத்தில் ₹7,30,000,000 அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இணைந்துள்ளனர். இத்திட்டத்தில் காப்பீட்டு கட்டணமாக ₹350 குடும்ப ஓய்வூதியத்திலிருந்து மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 988 மருத்துவமனைகளில் பணமில்லா சிகிச்சை மேற்கொள்ள அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மற்றும் 969 மருத்துவமனைகளும், புதுச்சேரியில் 8 மருத்துவமனைகளும், திருவனந்தபுரத்தில் 3 மருத்துவமனைகளும், புதுடெல்லியில் 5 மருத்துவமனைகளும், பெங்களூரில் 3 மருத்துவமனைகளும் ஆகிய மருத்துவமனையில் அமைந்திருக்கின்ற அந்த இடங்களில் உள்ள மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 2019-2020 ஆண்டிற்கான காப்பீட்டு கட்டணமாக ₹297.88 கோடி யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு அரசு செலுத்தியுள்ளது. சிகிச்சைக்காக 1/7/2014 முதல் 30/6/2016 வரையிலான 4 ஆண்டு திட்ட செயல்பாட்டில் 211,285 பயனாளிகள் 578.01 கோடி அளவிற்கு மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர். தற்போது ஓய்வூதியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2018 கீழ் 1/7/2018 முதல்
31/12/2019 வரை 94,981 பயனாளிகள் 331.36 கோடி ரூபாய் அளவிற்கு மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர் என்பதையும், 1/7/2014 முதல் 31/12/2019 வரை 296,266 பயனாளிகள் 909.37 கோடி ரூபாய் அளவிற்கு மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர் என்பதையும், இப்புதிய திட்டத்தில் கீழ்காணும் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் ஆகியவற்றை பெற உச்சவரம்பு 7.50 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை, ஹீமோதெரபி, கதிரியக்க சிகிச்சை மற்றும் புற்றுநோய் கட்டிகளுக்கான நோய் தடுப்பாற்றல் சிகிச்சை முறைகள், இவைகள் மூலம் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மற்றும் கல்லீரல், சிறுநீரகம், இதயம், நுரையீரல் மற்றும் எலும்பு மஜ்ஜை அறுவை சிகிச்சையும், சிக்கலான இதய அறுவை சிகிச்சை மற்றும் இதயமாற்று அறுவை சிகிச்சையும், விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படும் பல்வகைப்பட்ட எலும்பு முறிவு மற்றும் இதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை, அன்யூரிசிம்ஸ் மற்றும் ஆன்ஜியோபிளாஸ்டி தீயினால் ஏற்பட்ட காயங்களுக்கான சிகிச்சையும், இத்திட்டத்தில் கண்புரை அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ உதவியில் உச்சவரம்பு 1 கண்ணிற்கு 20,000 ரூபாயும், கர்ப்பப்பை நீக்குவதற்கான அறுவை சிகிச்சை உதவிகள் உச்சவரம்பு 45,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பதையும், இப்புதிய திட்டத்தில் திடீரென்று எதிர்பாராத விதமாக உடனடி கவனிப்பு தேவைப்படுகின்ற மற்றும் விபத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு அங்கீகரிக்கப்படாத நான் நெட்வொர்க் மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொண்ட பின் மாவட்ட அளவிலான அதிகாரக்குழு மூலம் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி அவர்களுக்கு மருத்துவ செலவினை தொகை மீள வழிவகை செயல்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் 114 வகையான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சை நடைமுறைகள் பணமில்லா சிகிச்சையாக மேற்கொள்வதற்கு வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது என்பதையும், இப்புதிய திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களை சார்ந்துள்ள மகன், திருமணமாத மகள், வாழ்க்கை நடத்தும் இயலாத அளவுக்கு மனநலம் குன்றியவராக அல்லது மனநல மற்றவராக இருந்தாலோ, மாற்றுத்திறனாளியாக இருந்து மற்றும் பொருளீற்ற இயலாதவராக இருந்தாலோ, மனமாகாத அல்லது விவகாரத்து பெற்ற அல்லது விதவைகள் ஆகியோர்கள் இப்பயனை பெற சில நிபந்தனைக்குட்பட்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத்தலைவர்களே, ஓய்வூதிய அனைவருக்கும் ஒரு நீண்ட விளக்கத்தின் மூலமாக நம்முடைய துணை முதல்வர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைக்கும் புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் பயனளிக்கிறது. ஓய்வூதியதாரர்களை நம்பி சார்ந்து வாழும் பெற்றோர்களான நடமாடும் தெய்வங்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டுத் தொகை வழங்கும் திட்டத்தினை கனிவுடன் மாண்புமிகு துணை முதல்வர்கள் விரிவுபடுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 2/1/2020 அன்று நீதிப்பேரணி எண் 35/621/201 அந்த தீர்ப்பில் உதவி வேளாண் அதிகாரி திரு கதிரவன் அவருடைய தந்தையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ரூபாய் 5,72,029 ரூபாய் இணை உடனடியாக காப்பீட்டு நிறுவனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டும், பெற்றோரின் சிகிச்சைக்கு செலவை பெற தகுதியில்லை என்று காப்பீட்டு விதி சட்ட விதி அடையை சட்ட விரோதமானது என்பதை மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கு நினைவு கூறுகிறேன். மற்றும் உள்ளாட்சி ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தினை விரிவுபடுத்த வேண்டியும், அரசு ஊழியர்கள், உள்ளாட்சி ஊழியர்கள் குடும்ப பாதுகாப்பு திட்டத்தில் ரூபாய் 80 ரூபாயை மாதம் மாதம் செலுத்துகின்றனர். அவர்கள் ஓய்வு பெற்று மறைந்த பிறகு அரசு ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் 50,000 வழங்கப்படுகிறது. ஆனால் உள்ளாட்சி ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் 35,000 மட்டும் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு துணை முதல்வர்கள், உள்ளாட்சி ஓய்வூதியர்களுக்கும்
ரூபாய் 50,000 வழங்கி ஓய்வுதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இதை வழங்கிட ஆவண செய்வார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், ஓய்வூதியதாரர்களுடைய இன்ற தாய் தந்தை இவர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் விரிவுபடுத்தப்படுமா என்பதனையும் மற்றும் சில பல கோரிக்கைகளையும் இங்கு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கருணையுடன் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓய்வூதியக்காரர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் சிகிச்சைகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் சிறுநீரக நோய்க்கு மட்டும் இந்த ஆண்டு 129 கோடி சிறுநீரக டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு சிறுநீரக நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு முனையும் போர்டில் வச்சு அதை சிறுநீரக மாற்றத்திற்கு நேரம் அதிக காலம் எடுப்பதால் சிறுநீரக நோயாளிகள் டயாலிசிஸ் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. ஆகவே இந்த டயாலிசிஸ் செய்கின்ற அவர்களுக்கு இந்த போர்டு மீட்டிங்கை விரைந்து நடத்தி அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு அரசு ஆவண செய்யுமா காப்பீட்டு திட்டத்தில் என்பதை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள், முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை சொல்கிறாரா அல்லது ஓய்வூதியர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை சொல்கிறாரா என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவக் கல்லூரி அளித்த அரசுக்கு முதலில் நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். அதுவும் டூரிஸ்ட் சார்பாகவும் நம்ம அனைத்து எங்கள் உறுப்பினர் சார்பாகவும் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்து வந்ததற்கும் காலேஜ் எடுத்து வந்ததற்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி கிடைத்திருக்கின்ற அந்த இடமானது HPF வனத்துறைக்கு சொந்தமானது. அதை வந்து இப்போ பேசி நம்ம வனத்துறை செயலாளரிடம் இப்போது நிலுவையில் இருக்கிறது, அதை எடுத்து டெல்லியில் அனுப்பிட்டாங்க. டெல்லியிலேருந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு விலையும் கிடைக்கவில்லை. தயவுசெய்து உடனடியாக டீனையும் நியமிச்சாச்சு. இது அந்த வனத்துறையிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் மட்டும் வந்துட்டீங்கன்னா அந்த வேலைகளை ஆரம்பிப்பார்கள் என்று கூறி அந்த HPF இருக்கிற இடத்திலேயே நீங்கள் தயவுசெய்து அந்த யோகா மையத்தை செஞ்சீங்களானால் வர டூரிஸ்ட் ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த பயிற்சி மையம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்கும் என்று பரிசீலிப்பீர்களா என்பதை நான் அறிய ஆசைப்படுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாவட்ட விளையாட்டு மையம் அங்கே இருக்கிறது. அதிலே இன்டோர் ஸ்டேடியத்திலே தான் இதை பயிற்சி அளிக்க முடியும். ஏனென்று சொன்னால் நீலகிரியை பொறுத்தவரையிலும் 6 மாத காலம் குளிர்காலமாக இருக்கும், அந்த பயிற்சி அளிக்க இயலாது. இருந்தபோதிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்கின்ற கோரிக்கையை மனதிலே வைத்து அருகாமலே கோத்தகிரியிலே தனியார் நிறுவனத்தின் மூலமாக இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களே முன்வந்து பயிற்சியாளரை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பயிற்சியாளரை அனுப்பி எவ்வளவு பேர் வருகிறார் என்பதை கணக்கிட்டு அதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும். அதே நேரத்தில் இந்த பயிற்சி அளிப்பதற்கு மேக் தேவை. அவர்கள் பயிற்சி அளிக்கின்ற போது அதற்கான நிதிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினால் எவ்வளவு பேர் வந்தாலும் அதற்கான பயிற்சி அளிக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், நமது மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் அவர்களும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தார், அந்த மலையாளி சர்டிஃபிகேட்டுங்கிறது இழுவா மக்களுக்காகுது. இழுவா மக்களுக்கு நேற்று கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி நான் பேக்வர்டு கிளாஸு சிறுபான்மை பிரிவு அந்த அலுவலகத்தை சென்று பார்த்தேன். டெல்லியிலையும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொல்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுத்தால் நிச்சயமாக நடக்கும், ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். கிட்டத்தட்ட 40-50,000 மலையாளம் பேசும் இஷுவா மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஒரு பிசிக்க சர்டிஃபிகேட், வேறு எஸ்சி சர்டிஃபிகேட்டு எஸ்டி சர்டிஃபிகேட்டுன்னா ப்ராப்ளம் வரும். இது பிசி சர்டிஃபிகேட் அந்த குழந்தைகளுக்கு வேண்டி கேட்குறாங்க. தயவு கூர்ந்து அதை தாயுளம் கொண்டு தயவு செய்து அவர்களுக்கு அந்த இஷுவா மக்களுக்கு நீங்கள் அந்த கூடலூர் ஒட்டிக்கிட்டே இப்போ கேரளா பார்டர் வருது, வயநாடு பார்டர், அதுவும் கன்னியாகுமரி மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுனால தயவு கூர்ந்து அவர்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் பிசி சான்றிதழ் வழங்குமாறு தாழ்மொழியன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ் அவர்கள், வனத்துறை சம்பந்தப்பட்ட விஷயமாக அந்த மருத்துவக் கல்லூரிக்கு இடம் ஒதுக்குற விஷயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தல் படி ஆணைப்படி வனத்துறை அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட்டு
என்ன உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அரசுக்கு சாதகமாக அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வனத்துறை இடங்கள் ஒதுக்குவதற்குரிய அத்தனை வேலைகளும் பார்க்கப்படுகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுப்பிரமணியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கு யோகா பயிற்றுவிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் பணியை புரிந்த ஓட்டுநர்களுக்கு யோகா பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் பூங்காக்களிலும் யோகா இல்லை, ஓட்டுநர்களுக்கும் யோகா பயிற்சி இல்லை. எனவே தங்களின் வாயிலாக கல்வித்துறை அமைச்சரை, பள்ளி மாணவர்களுக்காவது சென்னை மாநகராட்சியில் பயில்கிற தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் யோகாவை ஒரு சிறப்பு பாடமாக கொண்டு வர வேண்டும் என்று தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள், முன்னாள் மேயராக இருந்தவர் அப்போது அவருடைய காலத்திலே அது பணியாற்றியதான் அங்கே குறிப்பிட்டார்கள். பள்ளி மாணவர்களுக்கும் அங்கே இருக்கிற அலுவலர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், அதே நேரத்தில் பூங்காக்களுக்கும் அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார்கள். இந்த அரசு, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு பேசி பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிற ஆளியாரிலே அந்த யோகா பயிற்சி பெற்று வந்திருக்கிற ஆசிரியர்களை நான் நம் உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு ஒருங்கிணைந்து அதை பேசி மீண்டும் அதை புதுப்பிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். ஏனென்று சொன்னால், மன அழுத்தம் இல்லாமல் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும், முகம் அழகாக இருப்பதற்கும் இதுபோன்ற பணிகளை யோகா மூலம்தான் ஆற்றிடல் முடியும். ஆகவே சில பேர் கோபத்தோடு இருக்கின்றவர்களுக்கு கூட யோகா பயிற்சி பெறுகிற போது அந்த கோபம் கூட அவர்களுக்கு வராமல் தடுக்க முடியும். ஆகவே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முக்கியமான காரணமே யோகா ஒன்று தான். இது இந்தியாவிலே முதல் முறையாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவக்கப்பட்டது. உலக நாடுகளே இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற போது இதை இந்த அரசு பரிசீலிக்கும். நரசிம்மன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் சார்ந்திருக்கிற திருத்தணி தொகுதியில் பூனிமாங்காடு கிராமத்தில் துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் பரிசீலிக்கப்படும் என்று சொன்னார்கள். போதுமான இடம் அந்த கிராமத்திலே இருக்கிறது. எனவே விவசாயிகள் நிறைந்த அந்த பகுதியில் மறுபரிசீலனை செய்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த ஆண்டே அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் அரசு முன் வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய அந்த பகுதியில் மின்பளவு குறைவாக இருக்குது என்று சொன்னேன். அங்கே 2x10 MVA கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கின்றது. அதில் மொத்தமே 10 MVA அளவுக்கு தான் லோடு இருக்கின்றது. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் மின்னழுத்தம் குறைவாக இருக்குது என்று சொன்ன காரணத்தினால் கூடுதலாக ஒரு மின்மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தேவைப்படி பிற்காலத்தில் அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் என்று ஏற்கனவே சொன்னதைப் போல அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சார்ந்திருக்கிற திருத்தணி தொகுதியில் திருத்தணி நகராட்சி பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு வேண்டிய தொகையும் ₹2.15 கோடி செலுத்திவிட்டது. திருத்தணி நகரம் கோயில் நகரமாகும், வளர்ந்து வரும் நகரமாகும். மின் தேவை அவசியம் ஒன்றாக உள்ளது. பல வெற்றிகளை குவித்து வருகிற மின்துறை திருத்தணியில் உடனடியாக துணை மின் நிலையம் அமைக்க பணிகளை தொடங்க மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு முன் வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய பகுதியில் இடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2.5 லட்சம் ரூபாய் நிதி காதி போர்டுக்கு கட்டப்பட்டிருக்கின்றது. உடனடியாக டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் தொடங்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிநல்லூர் தொகுதியில் மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதுவாக்கம் இந்த பகுதிகளெல்லாம் அதிகப்படியான குடியிருப்புகள் இன்றைக்கு வளர்ந்து வர பகுதியாகவும், அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுகின்ற ஒரு நிலையை அனைத்து நிறுவனமும் அங்கே தொடர்ந்து அந்த பகுதியை ஒரு வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்று கொண்ட நிலையில், அந்த குடியிருப்பு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுகின்ற பகுதியில் அவர்களுக்கு துணை மின் நிலையத்தை அங்கே அமைப்பதற்கு வருங்காலங்களில் அந்த இடத்தை தேர்வு செய்கின்ற அந்த இடத்திலேயே அந்த துணை மின் நிலையத்தை அமைத்திருந்தால் பக்கத்தில் இடமில்லை என்கின்ற ஒரு நிலை இல்லாத ஒரு சூழல் இருக்கும். ஆகவே மிகப்பெரிய அளவில் கட்டுகின்ற கட்டுமான நிறுவனங்களுக்கு அங்கேயே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடத்தையும் தேர்வு செய்கின்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதுவாக்கம் பகுதிகளில் தொடர்ந்து துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்போது பள்ளிக்கரணை வேளச்சேரி பகுதியில் மற்ற மாநிலத்துங்களுக்கெல்லாம் இடங்கள் கொடுத்த அந்த அஸ்ஸாம் மாநிலம் அது போன்ற இடங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே பகுதியில் இடம் பள்ளிக்கரணையில் இன்றைக்கு இடம் இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கு குடி நம்முடைய சுகாதாரத்துறை
சென்னை மாநகராட்சியால் குப்பை கொட்டுகின்ற அந்த தரம் பிரிக்கின்ற இடமெல்லாம் அங்கே இருக்கின்ற இடம் காலியாக இருக்கிறது. அந்த இடத்தை தேர்வு செய்து அங்கு அந்த உள்ளகரம் பொழுதுவாக்கம் மடிப்பாக்கம் பகுதிக்கு ஒரு துணை மின் நிலையத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, நம்முடைய ECR பகுதியில் கொட்டிவாக்கம் பாலவாக்கம் பகுதிகளில் அதிகப்படியாக மின்னழுத்தம் இருப்பதால் பாலவாக்கத்தில் ஒரு நம்முடைய யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான இடம் இருக்கின்றது, அந்த இடத்தை பேசி நம்முடைய அமைச்சர் அவர்கள் அங்கு ஒரு துணை மின் நிலையத்தை அமைத்து கொடுத்தால் இந்த பகுதியில் மின்னழுத்தம் குறைவு போக்கிட உதவுமாக கேட்டுக்கொண்டு நம்முடைய பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கூறியது 100% உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கட்டுமான நிறுவனங்கள் அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடம் கொடுக்க மறுக்கின்றார்கள். நாங்களும் அது எவ்வளவோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உள்ளாட்சித்துறையின் வாயிலாக அவர்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்ற போதே அடுக்குமாடி குடிப்புகள் கட்டுகின்ற போதே துணை மின் நிலையம் அமைப்பதற்குண்டான இடத்தை ஒதுக்கிவிட்டு கட்ட வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். கட்டி முடித்ததுக்கு பின்னால் எங்களிடத்தில் இடம் இல்லை என்று வருகின்ற போது தான் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. இது போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னால் அந்த மடிப்பாக்கம் பகுதியில் கோடை காலத்திலே மின் அழுத்தம் குறைவாக இருக்கிறது உண்மை. ஏனென்று சொன்னால் அங்கே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு போதிய இடமில்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது அந்த பள்ளிக்கரணியில் மார்ஸ் லேண்ட் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வனத்துறை அனுமதி தர மறுத்த காரணத்தினால் இப்பொழுது யூஜி கேபிள் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த பணிகள் முடிந்தது என்று சொன்னால் கோட்டிவாக்கம் பகுதியில் அந்த மின்னழுத்தம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மடிப்பாக்கம் பகுதியில் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றோம். பொதுவாக நீங்கள் சொன்ன அந்த இடமெல்லாம் வாங்கின்ற போது கார்ப்பரேஷனில் கேட்கின்ற போது அதனுடைய தொகை அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது மாண்புமிகு உறுப்பினர் நரசிம்மன் அவர்கள் கேட்கின்ற போது கூட திருத்தணியில் 3.95 ஏக்கர் மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கின்றோம் என்று சொன்னால் கார்ப்பரேஷனில் அதனுடைய விலை என்ன அளவு இருக்கும் என்பதை உங்களுக்கும் தெரியும். துணைத்தலைவர்களே, நாடாளுமன்றத்திலே லட்சக்கணக்கான வாக்குகளை வெற்றி பெற்றோம் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தீர்கள். அதுக்கு தான் இந்த புள்ளி உரத்தை நான் கொடுத்தேன். நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம், மக்கள் எல்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்தீர்கள். அது இல்லை. இந்த உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எவ்வளவு வாக்குகளை பெற்றுகின்ற புள்ளி உரத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அண்மையில் நடைபெற்ற தேர்தலை ஒப்பிட்டு தான் இதை பேசியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் இல்லை, அண்மையில் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை உங்களுடைய கூட்டணி பெற்று அதிகமான வேட்பாளர் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அது தலைகளாக மாறிவிட்டது. அண்மையிலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலே இவ்வளவு வாக்குகளால் பெற்றுக்கின்றீர்கள், இவ்வளவு உறுப்பினர்களால் பெற்றுக்கின்ற விவரத்தை தான் நான் நேற்றைய தினம் குறிப்பிட்டேன். மாண்பு பேரவைத் துணைத் தலைவர்களே, அப்படித்தான் கனவு கொண்டிருந்தீர்கள். நிலைமை தலைகளாக மாறிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலிலே போட்ட கணக்கு படித்தான் கணக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைத்தீர்கள். ஆனால் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே தலைகளாக மக்கள் மாற்றிவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே கிராமப்புறத்திலே எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்குன்னு அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உங்களுடைய நிலை என்ன? தலைகளாக மாற்றப்பட்டு விட்டது. இன்னும் 9 மாவட்டம் இருக்குது. அந்த 9 மாவட்டத்திலும் அதே இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவாங்க. அதுவும் மாறத்தான் போகுது. ஏன்னா நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லிட்டு இருந்தீங்க 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் அதிக இடங்களை பெற்று விட்டோம்னு சொல்லி, அதுக்கு பிறகு வந்து 2 இடைத்தேர்தல் ஒன்று வந்தது. இரண்டும் உங்கள் கையிலே தான் இருந்தது. ஒன்று திமுக இருந்து விக்கிரவாண்டி, ஒன்று காங்கிரஸ் இருந்தது. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை நாட்டு மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துக்கின்றார்கள். அதே போல தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கிராமப்புறத்திலே நீங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றீர்கள். அதை வைத்து ஒவ்வொரு வேட்பாளரும் நாங்கள் லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றோம் என்று சொன்னீர்கள். அண்மையிலே வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதற்கு முன்பு உடைய எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னார், ஏற்கனவே நாங்கள் திண்டுக்கல்லிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம், அதை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் சொன்னார்கள். பிறகு என்னாச்சு? வேலூர் தேர்தலில் வெறும் 0.70% வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்றீங்க. வெறும் 8000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க. நீங்கள் இப்போ சொல்லுகிறீங்களோ அதுக்கு தான் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு நான் சொல்கின்றேன். அப்பொழுது நடைபெற்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகளை பெற்றோம், அதனால் அதிக இடங்களை பெற்றோம் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. அந்த குறிப்பை தான் நான் குறிப்பிட்டேன். இருக்கின்றது.
அந்த இடத்தை பேசி நம்முடைய அமைச்சர் அவர்கள் அங்கு ஒரு துணை மின் நிலையத்தை அமைத்து கொடுத்தால் இந்த பகுதியில் மின்னழுத்தம் குறைவு போக்கிட உதவுமாக கேட்டுக்கொண்டு நம்முடைய பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கூறியது 100% உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கட்டுமான நிறுவனங்கள் அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடம் கொடுக்க மறுக்கின்றார்கள். நாங்களும் அது எவ்வளவோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உள்ளாட்சித்துறையின் வாயிலாக அவர்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்ற போதே அடுக்குமாடி குடிப்புகள் கட்டுகின்ற போதே துணை மின் நிலையம் அமைப்பதற்குண்டான இடத்தை ஒதுக்கிவிட்டு கட்ட வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். கட்டி முடித்ததுக்கு பின்னால் எங்களிடத்த இடம் இல்லை என்று வருகின்ற போது தான் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்றன. இது போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னால் அந்த மடிப்பாக்கம் பகுதியில் கோடை காலத்திலே மின் அழுத்தம் குறைவாக இருக்கிறது உண்மை. ஏனென்று சொன்னால் அங்கே துணை மின் நிலையம் அமைப்பதற்கு போதிய இடமில்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது அந்த பள்ளிக்கரணியில் மார்ஸ் லேண்ட் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வனத்துறை அனுமதி தர மறுத்த காரணத்தினால் இப்பொழுது யூஜி கேபிள் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த பணிகள் முடிந்தது என்று சொன்னால் கோட்டிவாக்கம் பகுதியில் அந்த மின்னழுத்தம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மடிப்பாக்கம் பகுதியில் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றோம். பொதுவாக நீங்கள் சொன்ன அந்த இடமெல்லாம் வாங்கின்ற போது கார்பரேஷனில் கேட்கின்ற போது அதனுடைய தொகை அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது மாண்புமிகு உறுப்பினர் நரசிம்மன் அவர்கள் கேட்கின்ற போது கூட திருத்தணியில் 3.95 ஏக்கர் மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கின்றோம் என்று சொன்னால் கார்பரேஷனில் அதனுடைய விலை என்ன அளவு இருக்கும் என்பதை உங்களுக்கும் தெரியும். அந்த விலையை நாங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தான் கொடுப்பதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது. இருந்தாலும் விலை கொடுக்குறோம்னு சொன்னால் கூட கார்பரேஷனோ மற்ற துறையிலோ அந்த இடை கொடுப்பதற்கு எங்களுக்கு தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மடிப்பாக்கம் பகுதியில் உள்ளவே கோடை காலத்தில் அது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாற்று வழியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோடை காலத்தில் உடனடியாக பண்ண முடியாது என்ற காரணத்தினால் மாற்று வழியிலே அது மின்சாரம் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எதிர்காலத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் கூட ஏதாவது இடம் இருந்தால் சொன்னால் நாங்கள் மின்சாரம் வரையும் தயாராக இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி நகரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களின் மின்சாரம் வசதியை பூர்த்தி செய்யும் வகையில் கள்ளக்குறிச்சியில் ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே இடம் தேர்வு செய்ததிலே சிறிது சிரமம் இருந்ததால் இந்த எஸ்எஸ் அமைப்பதற்கு காலதாமதமானது. தற்போது பெருங்கூர் ஊராட்சியில் எல்லையில் உட்பட்ட கிராமத்திலே 4 ஏக்கர் இடம் வந்து அரசுக்கு சொந்தமான இடம் தேர்வு செய்து மாண்புமிகு அமைச்சர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நமது எஸ்சி ஆஃபீஸும் வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது இரண்டுக்கும் சேர்த்து 4 ஏக்கர் இடம் பெருங்கூர் ஊராட்சியிலே தற்போது இடம் தேர்வு செய்து அமைச்சர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே இந்த ஆண்டு துணை மின் நிலையம் அமைத்தும் அது எஸ்சி ஆஃபீஸ் அமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரிய பகுதியில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட அந்த இடத்திற்கு போகின்ற அணுகுசாலை சரியாக இல்லாத காரணத்தினால தான் மாற்று இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த 4 ஏக்கர் இடத்தை கண்டறியப்பட்டு கொடுத்திருக்கின்றார்கள். அது அரசனுடைய வயலில் சுற்றி கொண்டிருக்கின்றது. ஏதாவது துறையின் வாயிலாக போய்கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக பெற்று அந்த இடத்துல எஸ்சி ஆஃபீஸும் அதே போல் துணை மலையம் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் வாயிலாக மாண்புமிகு தெரிவித்தோம். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, மன்னாரோடி சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்த அழுத்த மின் பிரச்சனை காரணமாக இல்லங்களுக்கும் விவசாய போர் செட்டுகளுக்கும் மின் விநியோகம் செய்வதில் சில பிரச்சனைகள் உள்ளது. ஏற்கனவே மூவாநல்லூர் எஸ்எஸ்லேருந்து நம்ம மன்னார்குடி வடபாதி சித்தேரி தடுத்திரிக்கு லைன் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ புதிதாக நெடுவாக்கோட்டையில் ஒரு லைன் எடுத்துட்டு அங்கே ஒரு எஸ்எஸ் அமையப்பட்டு வருகிறது. நீடாமங்கலம் இடமேலியூர் பகுதியிலும் வடூர்லேருந்து லைன் எடுத்துகிட்டு போய் ஒன்று பண்ணிட்டுருங்க. ரெண்டுமே ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் நீடாமங்கலத்தில் ஒரு அர்பன் ஃபீல்டில் நம்ம ஏற்கனவே முன்ன கேட்டது தான், அது பணி ரொம்பவும் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிதாக பைங்கானாடு, முக்கலம் சாத்தனூர், கருவாக்குறிச்சி மையம் மற்றும் ராயபுரம் பகுதிகளில் தடுத்திரி அமைத்தால் மட்டும்தான் அது அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்டெபிலைஸ் ஆகும். அதுவும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சவளக்காரன் பகுதியில் ஒரு 110 அமைந்தால் மட்டும்தான் இந்த கிழக்கு பகுதியில் முழுவதாக மின் விநியோகம் ஸ்டெபிலைஸ் ஆகும். அதே போல் கூத்தாநல்லூர் பகுதியில் ஒரு 230 நீங்கள் அமைகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த அங்கே நிலம் எடுப்பதில் அங்கே அரசு கொஞ்சம் அங்கே பிரச்சனைகள் இருக்கின்றன. அது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு மன்னார்குடி பகுதியில் சீரான மின் விநியோகம் அமைய நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிய அந்த டெல்டா பகுதியில் நாகப்பட்டினம் இல்லை என்றால் திருவாரூர் மாவட்டத்தில் 400 எஸ்எஸ் மின்விளை போடுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முதல்ல மணல்மேடு பகுதியில் அந்த இடம் கண்டறியப்பட்டது. அதில் அந்த இடம் கொடுக்க முடியாது என்று சொன்ன காரணத்தினால் இப்போ ஆதீனத்துடைய லேண்டை அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சரிடத்திலும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். மாண்புமிகு உறுப்பினர்களும் எங்களுக்கு அந்த இரண்டு மாவட்டத்தில் எங்காவது இடம் கண்டறியப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக இப்போது ஆதீன இடத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆதீனமிடம் அச்சாதிசி சென்று அது பர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கின்றது. தனியார் இடத்துல யாராவது வாங்கி தருவதற்கு தயாராக இருந்தால் மின்சாரம் வரை வாங்குறதுக்கு தயாராக இருக்கின்றது. அங்கே மின் அழுத்தம் குறைவாக இருப்பது உண்மை. ஏனென்று காட்டால் அந்த டெல்டா மாவட்டங்களில் விவசாய எண்ணிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மின்பளு குறைவாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இடத்தை தேர்வு செய்கின்றோம். இடம் கிடைப்பது தான் கருமையாக இருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர் இடத்திலும் சொல்லியிருக்கின்றேன், மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் எந்த இடமாவது ஏற்பாடு செய்தார் என்று சொன்னால் மின்சாரம் வாங்கி உடனடியாக தனியார் இடத்துல நீங்கள் கேட்டு நாங்கள் மின்சார வாரியத்தில் வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் தானமாக கேட்கவில்லை, மின்சார வாரியத்திலேயே வாங்கி கொடுக்கிறோம் என்பதை. அதனால் இடம் அருகே கண்டறியப்பட்டால் உடனடியாக அந்த துணை நிலையம் அமைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்ன அந்த பணி மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிகாரிகளோடு ஆய்வு செய்து அதை விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு தெரிவித்துள்ளார். நந்தகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜார்தான்கொல்லை, பீஞ்சமந்தை, பலாம்பட்டு போன்ற மூன்று ஊராட்சிகளில் சற்றேறக்குறைய 20,000 மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமம், மழை பெய்தால் அந்த மலை கிராமத்திற்கு காற்றடித்தால் ஒடுகுத்தூரிலிருந்து செல்லக்கூடிய அந்த பாதையில் மேலே இருக்கக்கூடிய அந்த மூன்று கிராமங்களுக்கும் மின்தடை ஏற்படுகின்றது. ஆகவே மூன்று மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய 20,000 மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமத்திற்கு உடனடியாக ஒரு 110 kV துணை மின் நிலையம் இதை அமைக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டு அமர்கின்றேன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு அரசு விழாவில் கலந்து கொள்ளும் போது என்னிடத்தில் சொன்னார். உடனடியாக ஆட்சியரிடத்தில் சொல்லி ஆட்சியரும் அதற்குண்டான இடத்தை உடனடியாக ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்கின்றார். நான் ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட அசம்பிளி துவங்க இருக்கின்றது என்ற காரணத்தினால் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டேன். அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். கூடிய விரைவில் அந்த இடத்தை கிடைத்தவுடன் அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துள்ளேன். விநாயகன் 9, மாண்புமிகு உறுப்பினர் கருணாஸ். என்னுடைய திருவாடனை தொகுதி RS மங்கலம் ஊராட்சி ஒன்றியம் சிறுநாக்குடி ஊராட்சி புத்தூர் கிராமத்தில் ஒரு கலையரங்கம் கட்டித்தர அந்த பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் ஏற்கனவே உங்கள் சட்டமன்றத்திலே நிதியிலே இருக்கக்கூடிய நிதியிலிருந்து கட்டி கொள்ளலாம் என்று சொல்லலாம். ஆனால் அதிகமான கிராமங்களும் மிக மிக உள்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களாக இருப்பதும் அவருடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் வருடத்திற்கு அரசு நியமனம் செய்திருக்கக்கூடிய அதாவது ஒதுக்கி இருக்கக்கூடிய இத்தனை 90 லட்சத்திலே இதை இதற்குத்தான் செலவு செய்ய வேண்டும் என்று நிபந்தனைகள் இருக்கின்ற காரணத்தினால் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலே எனக்கு இடர்பாடு இருக்கிறது. ஆகவே உள்ளாட்சி அமைச்சர் அவர்கள் பெரும் மனதோடு எனக்கு என் தொகுதியிலே வருடத்திற்கு ஒரு 10 கலையரங்கம் கட்டி கொடுப்பதற்கு முன் வருவாரா என்று தாங்கள் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவாடனை தொகுதி RS மங்கலம் ஊராட்சி ஒன்றியம் சிறுநாகுடி ஊராட்சியில் 8 குக்கிராமங்கள் உள்ளன. அவற்றில் சுமார் 1337 பேர் வசித்து வருகின்றனர். புத்தூர் குக்கிராமத்தில் மட்டும் சுமார் 354 பேர் வசித்து வருகிறார்கள். புத்தூர் அனைத்து சமுதாயத்தினரும் வசித்து வருவதால் திருவிழாக்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு கலையரங்கம் அவசியமாகிறது. பொதுவாக ஊராட்சிகள் கலையரங்கம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கட்டப்படுகிறது. அது என்ன பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் போடுவாங்க, அது நல்லா விரும்புவாங்க, அது எப்பவுமே காலங்காலத்துக்கு இருக்குது. அதனால் அதை வந்து சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களே அதை லைக் பண்ணுவாங்க. இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் வந்து அரசு நிதியில் கேட்டுக்கிறீங்க, இருப்பினும் புத்தூர் கலையரங்கம் கட்டுவதற்கு போதுமான இடவசதி உள்ளதால் அங்கே புதிய கலையரங்கம் கட்டுவது குறித்து மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கை குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் கவனத்துக்கு கனிவான பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ராமநாதபுரம் ஒன்றிய சக்கரக்கோட்டை ஊராட்சி நேரு நகர் முதல் சக்கரக்கோட்டை ரயில்வே கேட்டு வரை பழுதடைந்த அந்த சாலைகள் எல்லாம் ரொம்ப பள்ளங்குழியமாக இருக்குது. அதனால் அமைச்சர் அவர்கள் ஒரு பெருமனசோடு அந்த பகுதியில் அந்த சாலையை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தொகுதி மக்களுடைய அக்கறை மேல் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய சாலைகள், அவர் குறிப்பிட்ட சாலைகள் எந்த சாலைகள் பழுதடைந்திருக்குது என்பதை தெரிவித்தால் கண்டிப்பாக சாலைகள் சீரமைத்து தரப்படும். இதேபோல் மாண்புமிகு புறத்துறை அம்மாவுடைய அரசின் சார்பாக குறிப்பாக கிராம சாலைகள் கிட்டத்தட்ட 1,02,000 இருந்ததை 1,49,000 கிலோமீட்டராக நம்ம உயர்த்தியிருக்கிறோம். அதிகமான கிராம சாலைகள் அமைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட சாலைகள் கிராம சாலைகளாக இருந்தாலும் சரி, பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் உதிரந்த சாலைகள் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று சீரமைத்து தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மண் உறுப்பினர் தெரிவித்துள்ளார்.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசை நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன என்றால், ராதாபுரம் தனி தாலுகா. எனவே ராதாபுரம் ஒன்றியத்தில் இருக்கிற ஒன்றிய ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற திசையனுலையை தனி ஒன்றியமாக அமைக்க வேண்டும். ஏனென்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்பொழுது தேர்தல் நடைபெறவில்லை, மறுசீரமைப்பு நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே திசையனுலையை தனி யூனியனாக ஊராட்சி ஒன்றியமாக அமைத்து தர வேண்டும் என்று தொகுதி மக்கள் சார்பாக, இது மூல கேள்விக்கு சம்பந்தமில்லாத கேள்வி என்றாலும் கூட முக்கியமான கேள்வி என்பதனால் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் இந்த வேண்டுகோளை தங்கள் வாயிலாக வைத்து அமர்கிறேன். மண்ணு பேரவைத் தலைவர்களே, அவரே மூல கேள்விக்கு சம்பந்தமான கேள்வி என்று சொன்னார்கள். இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்து அந்த யூனியனை தனி யூனியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது. இருந்தாலும் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையிலே இப்போ நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் இருந்து இன்றைக்கு இந்த தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதே போல் அந்த மாவட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி அரசுக்கு பரிந்துரை உரப்படின் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயல் இசை நாடகம் என்பது தமிழனுடைய கலாச்சாரத்தில் கலந்துவிட்ட ஒன்று. நம்முடைய இந்த கேள்வியிலே கலையரங்கம் கட்டப்படுமா என்று கேட்கக்கூடிய இந்த கேள்வியை பொறுத்த மட்டில், என்னுடைய மதுராந்தகம் தொகுதியை பொறுத்தவரை நகரப்புறங்களும் கிராமப்புறங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. மதுராந்தகம் நகராட்சி, கருங்குழி பேரூராட்சி, அச்சிறப்பாக்கம் பேரூராட்சி என்று இருந்தாலும் அச்சிறப்பாக்கம் ஒன்றியத்திலே 59 ஊராட்சிகள் இருக்கின்றன. மதுராந்தகம் ஒன்றியத்திலே 58 ஊராட்சிகள் இருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது ஆண்டுக்கு 3 கோடி வழங்கப்பட்டாலும் அதில் வரையறுக்கப்பட்ட கூர்நிதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த வரையறுக்கப்பட்ட கூர்நிதி என்பது பள்ளிகளுக்கும் குடிதண்ணீருக்கும் அங்கன்வாடிக்கும் செலவழிக்க வேண்டும். கூடியவரை அந்த வரையறுக்கப்பட்ட கூர்நிதியிலேயே இந்த தொகை எங்களுக்கு பற்றவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் தொகுதியில் இருக்கிற பல்வேறு கிராமங்களுக்கு செல்கிற பொழுது அங்கே இருக்கிற மக்கள், அவர்கள் எங்கள் ஊருக்கு ஒரு கலையரங்கம் கட்டித்தர வேண்டும், எங்கள் ஊருக்கு ஒரு கலையரங்கம் கட்டித்தர வேண்டும் எல்லா ஊர்லையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு குறைந்தபட்சம் கிராமப்புறத்தில் ஒரு 10 கலையரங்கம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மண்ணு பேரவைத் தலைவர்களே, புதிய கலையரங்கள் கட்ட அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி, அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி, அது இல்லாமல் உள்ளூர் மேம்பாட்டு திட்டம், தன்னிறைவு திட்டம், வட்டார ஊராட்சி மற்றும் மாவட்ட ஊராட்சி அவற்றின் பொது நிதிகள், இப்படி பல்வேறு நிதிகள் கட்டப்படுகிறது. அதிகமாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் விரும்புதான்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்க பேர் போடுறாங்க. அதே போல் ஒவ்வொரு எல்லா தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விரும்புறதில்லை. அதாவது நகரங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் கலையரங்கம் விரும்புறதில்லை, எங்கள் பகுதியிலலாம் அது குறைவாக தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி சில இடங்களில் எல்லா ஊர்லேயும் கலையரங்கம் கேட்குறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. 2011-12 முதல் 2015-16 ஆண்டுகள் அம்புரைத்துறை அம்மாவுடைய ஆட்சியில் 5 ஆண்டுகள் மட்டும் 66,82,00,000 மதிப்பில் 1928 கலையரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் 2016-17 முதல் 2019-20 வரை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 39,54,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு 704 கலையரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது மண் உறுப்பினர்கள் 10 கலையரங்கம் என்று கேட்டிருக்கார்கள். இப்போ கூட 539 பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து கண்டிப்பாக ஒப்படைக்கப்பட்ட பொது நிதியிலிருந்தும் கூட கட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பாக 10 கலையரங்கம் ஏதாவது 1-2 இடங்களில் குறிப்பாக கொடுத்தால் கண்டிப்பாக அந்த பகுதியில் கலையரங்கம் கட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவர் மாண்புமிகு தெரிவித்தார். வினா என் 10, மாண்பு உறுப்பினர் முருகுமாறன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் இருக்கக்கூடிய வீராணம் ஏரி 15 கிலோமீட்டர் நீளமும் 5 கிலோமீட்டர் அகலமும் 1.5 TMC தண்ணீரும் கொள்ளளவு கொண்ட ஒரு பாரம்பரியமான ஏரி. அந்த ஏரியில் நவீன வகையான மீன் வகைகளை வளர்க்கப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர்கள் இங்கே பதிலளித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய மக்கள்
குறிப்பாக லால்பேட்டையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அசைவ பிரியர்களாக இருக்கிறார்கள். அங்கே மீன் வளர்க்கப்பட்டு மீன் பிடிக்கப்பட்டு அங்கே விற்பனை செய்வதற்கு ஒரு மீன் விற்பனை மையத்தை மாண்புமிகு அமைச்சர்கள் அமைத்து தருவாரா என்பதையும், அந்த மீன் பண்ணை இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மீன் பண்ணையை புனரமைத்து அதை நவீனப்படுத்தி அங்கேயும் மீன் வளர்ப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் மீன் ஒரு சிறந்த உணவு என்பதை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். உலகத்திலேயே மீனை காட்டிலும் ஒரு சிறந்த உணவு நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மீன் சாப்பிடுறவர்கள் பொதுவாக ஹார்ட் அட்டாக்கே வராது, ஸ்கின் நல்லாயிருக்கும், கண் நல்லா தெரியும், கேன்சர் வராது. ஸோ இது நாலுமே ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்றைக்கி எல்லாமே உள்நாட்டு மீன்கள் கடல் மீன்கள் எல்லாத்துலேயுமே இந்த சிறப்பு உண்டு. ஸோ இதனால் ஒரு சிறந்த உணவு புரதம் என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட உள்நாட்டு மீனர்களும் சரி கடலோர மீனர்களும் சரி 1000 கோடி ரூபாயை அளித்து வழங்கிய ஒரே அரசு இதே தினம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. எனவே அந்த ஒரு ரீதியில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய தொகுதியில் வந்து அந்த மீன் விற்பனை செய்கின்ற அந்த ஒரு அங்காடி வேண்டும் என்று கேட்டார்கள். இது பொதுவாகவே வந்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அரசை பொறுத்தவரை வந்து 8 லட்சம் ரூபாய் மானியம் அளிக்கின்றது. எனவே அந்த 8 லட்சம் ரூபாயை வந்து சுயோதி குழுக்கள் மூலமாகவோ அல்லது யாராவது முன் வந்தாலும் கூட அந்த மீன் விற்பனை அங்காடி அவருடைய தொகுதியில் அமைப்பதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நிச்சயமாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5 லட்சம் டன் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதிலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய நாட்டிற்கு அந்நிய செலவானியாக நமக்கு கிடைக்கப்படுகின்றது. எனவே இன்றைக்கு எல்லா தொழில்களை காட்டிலும் இன்னும் அதிகமான அளவுக்கு நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டிய துறையாகத்தான் நம்முடைய மீன்வளத்துறை இருக்குது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொட்டன்ஷியாலிட்டி. ஸோ இந்த ஒரு துறை என்று சொன்னால் மீன்வளத்துறையில் அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எனவே தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல் தனியார்கள் வந்து பொதுவாகவே முன்வர வேண்டும். தனியார்கள் சொன்னால் நம்முடைய மீனவர்கள், அதேபோல் சுயஉதவி குழுகள், மீனவ மகளிர்கள், அதே போன்று சிறுதொழில் முனைவர்கள் எல்லோருக்கும் வேலை தர வேண்டும் என்பது அரசனுடைய நோக்கமாக இருந்தாலும் கூட உடனடியாக செய்ய முடியாது. அதுதான் இன்றைக்கி வந்து ஊரக தொழில்துறை இருக்குது, தொழில்துறை இருக்குது, அதே போன்று இது போன்ற பல்வேறு துறைகள், மீனவளத்துறை, விவசாயத்துறை, இது போன்ற துறைகளில் வந்து சிறுதொழில் முனைவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் அவர்கள் வந்து கவனம் செலுத்தி அவர்கள் முறையாக அரசை அணுகினால் நிச்சயமாக எல்லா விதமான மானியங்கள் உதவிகள் கூட அரசு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. 1981-82 சிங்கிள் விண்டோ ஸ்கீமே கிடையாது. இப்போ வந்து ஒரு தொழில் முனைவர் வந்தால் சிங்கிள் விண்டோ ஸ்கீமில் வந்து அவங்க வந்து எல்லா கிளியரன்ஸுமே இன்றைக்கி வாங்கிடல இன்றைக்கி. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நிறைய வாய்ப்புகள் தருகின்ற பட்சத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் நம்முடைய என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில் என்பது போல் அதே போன்று நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்கின்ற வகையில் எல்லா வளமும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இளைஞர்களுக்கு வேண்டுகோளாக வைப்பது சிறு தொழில் முனைவராக வந்து நம்முடைய கிராமப்புற பொருளாதாரம், நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் உயர்வதற்கு வேண்டிய அந்த வழிவகைகள் செய்யணும். இன்றைக்கி வந்து கூண்டில் மீன் வளர்ப்பு அது நல்ல தொழில். அது இப்போ உதாரணத்துக்கு வந்து சீபாஸ் என்று சொல்லக்கூடிய கடல் கொடுவா அதெல்லாம் வளர்த்தா தாராளமாக லாபம் வரும். அதே போன்று இன்லேண்ட் ஃபிஷ் கல்ச்சர் உள்நாட்டு மீன் உற்பத்தி இப்போ தொடர்ந்து கட்லா, மிர்கால், ரோகு, காமன் கார், சில்வர் கார், புல்கண்டை இந்த மாதிரி வந்து கிஃப்ட் திலேப்பியா, ஜெயந்தி ரோகு இதெல்லாம் வளர்ப்பதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹெக்டரில் ஒரு ஹெக்டரில் மீன் வளர்த்தா 10 மாதங்களில் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய நல்ல தொழில் என்பதால் இளைஞர்கள் முழுமையாக அளவிற்கு வந்து ஒரு தொழில் முனைவராக வர வேண்டும் என்பதுதான் ஆசை. அப்படி வரும்போது அரசும் சரி மீன்வளத்துறையும் சரி எல்லாவித ஆக்கமுக்கும் நிச்சயமாக அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீண்ட நெடிய விளக்கம் அளித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தனியார் மீன் வளர்ப்பதற்கு அரசு புதிய நலத்திட்டங்களை வழங்கி ஊக்கப்படுத்துமா என்பதை மாண்புமிகு அமைச்சர்களிடமிருந்து தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே என்னுடைய பதிலில் நான் அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை 3000 ஹெக்டேர் அதாவது வந்து ஒரு 40% மானியம் அதாவது 25 லட்சத்தில் அதாவது மொத்தம் 4124 பேர் தங்கள் மீன் பண்ணைகள் மூலம் மீன் வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு
15,000 டன் மீன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனவே தனியார் முன் வந்தால் நான்கு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருத்தம் அளிக்கிறது. கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. இதை வந்து அமைச்சரை வந்து இப்படித்தான் பேசணும் நீங்க சொல்ல முடியாது. எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்து உத்தரவு போட முடியாது. நீங்க தான் காட்டா பண்றீங்க நினைச்சீங்களா? ஒண்ணு நடக்காது. இந்த அரசு யாருக்கு அஞ்ச போற அரசு அல்ல, புரிஞ்சுங்க. அவரு உரிமை சொல்றதுக்கு என்ன நீங்க மிரட்டுறீங்க, மிரட்டுற மாதிரி பேசுறீங்க, இதெல்லாம் நடக்காது. பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது அமைதியாக இருந்தோம். நான் எழுந்து பேசும்போது இப்படி வந்து குரல் இருந்தா நீங்க பேசும்போது இங்க எந்திரிச்சு பேசுவாங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவரை நான் மதிக்கின்றவன். ஏன்னா அவர் மூத்த உறுப்பினர், ஏன்னா பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்கின்றார். அதெல்லாம் நாம் கவனமாக கேட்டுக்கொண்டு எங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அவர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது இப்படி பேசினால் நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுப்போம்னால் இது என்ன நியாயம்? நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த அவையிலே இருக்கின்றீர்கள், எவ்வளோ அனுபவம் இருக்கின்றது. இது முக்கியமான பிரச்சனை, இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. மாண்பு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஆகவே இந்த மிக முக்கியமான பிரச்சனைக்கு தெளிவான விளக்கம் தேவை. நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது விளக்கம் கேட்கின்றீர்கள், அந்த விளக்கத்தை முழுமையாக அளிக்க வேண்டும். அப்படி முழுமையாக அளித்தால்தான் பத்திரிகையின் வாயிலாக வெளியிலே போய் செய்தி சேரும். அந்த அடிப்படையிலே அவர் வருவாய்த்துறை அமைச்சர் மிக தெளிவாக இதை தெரிவித்திருக்கின்றார். மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் பேசுகின்ற பொழுது இங்கே நடைபெறாத ஒரு சம்பவத்தை பேசிய காரணத்தினால்தான் அதற்குண்டான விளக்கத்தை வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னார். எங்கே துபாக்கி சூட் நடந்தது, இப்பொழுது போராட்டம் நடத்தினீர்கள், இன்றைக்கு அந்த தேசிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தினீர்கள் தமிழகத்திலே, எங்கே வன்முறை நிகழ்ந்தது, எங்கே துப்பாக்கி சூடு நடந்தது தமிழகத்திலே? அப்படி தான் நீங்கள் பேசினீர்களே, குறிப்பை அவை குறிப்பில் எடுத்து பாருங்கள். ஆகவே அதற்கு தான் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் தெளிவுபடுத்தினார். ஆகவே வன்முறை வெடிக்கின்றது, துப்பாக்கி சத்தம் கேட்கின்றது, வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்றவருடைய கருத்துக்களை எல்லாம் அவர் சொன்ன காரணத்தினாலே அதற்கு அப்படி ஒன்றும் தமிழகத்திலே நிகழவில்லை. தமிழகத்திலே நாங்கள் இந்தியாவுக்கு போகவில்லை, தமிழகத்தை தான் பார்க்கின்றோம், தமிழகத்தில் தான் ஆட்சி செய்கின்றோம். இது நாடாளுமன்றத்தில் பேசுவதெல்லாம் இங்கே சட்டமன்றத்தில் பேசினால் நாங்கள் எப்படி அதில் தீர்வு காண முடியும்? தமிழகத்தில் எதை தீர்வு காண முடியுமோ அதைத்தான் தீர்வு காணும். எங்களுக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைவருக்குமே தெரியும், மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், நீண்ட காலமாக அமைச்சராக இருந்தவர், அனுபவம் வாய்ந்தவர், அர்த்தாத் தமிழ்நாட்டுடைய அரசிற்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது, மத்தியில் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது நன்றாக தெளிவாக தெரியும். ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கின்ற காரணத்தாலே அதை தெளிவுபடுத்துகின்ற விதத்தில்தான் அதை விபரமாக தெளிவாக இங்கே பேசினார். அது கூட நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னார், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்றது, அதே நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நீங்கள் மேலோட்டமாக பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் ஒரு மேலோட்டமாக தான் பேசினார். ஏன்னா ஏற்கனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது வழக்கு நடைபெற்று கொண்ட ஒரு பொருளை பற்றி, நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு வழக்கு நடைபெற்று கொண்ட பொருளை பற்றி நம்முடைய அவையிலே விவப்பது மரபல்ல என்று அவரே தெரிவித்திருக்கின்றார். அதுக்குண்டான அறிக்கை வேணால், அதனுடைய குறிப்பு வேணால் நாங்கள் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் கூட எதிர்க்கட்சி நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் நேற்று சொன்னார், இன்றைதான் விவாதம் அடைக்கின்ற பொழுது மேலோட்டமாக பேசுங்கள், அதில் ஆழமாக போக வேண்டாம் என்று எங்களை கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் மேலோட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் நான் இதை தெளிவுபடுத்துகின்றேன். ஆகவே நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மிகுந்த அனுபவமானவர், இந்த அவையிலே நீண்ட காலமாக உறுப்பினர் இருக்கின்றவர், மற்றவருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு ஒரு அமைச்சர் பேசினால், இப்படி நீண்ட நேரம் பேசினால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று சொன்னால் எப்படி விளக்கம் கிடைக்கும்? நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றீர்கள், ஆகவே எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் விளக்கம் கேட்கின்ற பொழுது அது முழு விளக்கம் அளிப்பது அமைச்சருடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் அந்த விளக்கத்தை தெளிவுபடுத்தினார். நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான எல்லா வசதி செய்யப்படும். பொதுவாகவே வந்து இன்றைக்கு வந்து அக்வா கல்ச்சர் எஸ்டேட் ஒரு துறையிலே கூட ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்கள் எல்லாம் அது கண்டறியப்பட்டு ஒரு மேப்பிங் செய்யப்பட்டு அதன் மூலம் எப்படி வந்து ஒரு சிட்கோ சிப்காட் இருக்குது, ஒரு தனியார் போய் உடனடியாக ஒரு ஹெக்டர் லேண்ட் வாங்கினோன்னா அவங்க வந்து எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க எல்லாத்துக்கும் போகணும். ஸோ அதன்படி இல்லாமல் சிட்கோ சிப்காட் மாதிரி ஒரு முழுமையாக லேண்ட் அக்யூர் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு பகுதி ஒரு ஹெக்டர் ரெண்டு ஹெக்டர்னு பிரித்து
அதன் மூலம் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமை வசதியெல்லாம் மேம்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கு வந்து டெக்னாலஜி கொடுத்து பேங்க் லோன் கொடுத்து சப்சிடி கொடுத்து அவர்களை வந்து ஒரு தொழில் முனைவராக ஆக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பரிசீலனையும் அரசுடைய கவனத்தில் இருக்கின்றது. விநாயகன் 11 மாண்புமிகு உறுப்பினர் சிவசுப்பிரமணி. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் வடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட 2 ஒன்றியங்களுக்கும் 2 தாலுக்காக்கள் அறிவிக்கப்பட்டு 2 தாலுக்காக்களும் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொள்வது அம்மாவின் வழியிலே. இன்று கொடுமுடியிலே ஏற்கனவே நீதிமன்றம் இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஈரோடுக்கு அருகாமையில் உள்ள மொடக்குறிச்சிக்கு தேவையான இடமும் தேர்வு செய்யப்பட்டு நாங்கள் மக்கள் வழங்குவதற்கு தயாராகவும் உள்ளார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர்கள் பரிசீலனை செய்து தற்பொழுது நாங்கள் விண்ணப்பமாக கொடுத்துள்ளோம். அது கூடிய விரைவிலே அரசுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கிறேன். அதை வந்தவுடன் தனி கோர்ட்டாவோ இல்லை ஈரோட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற முனிசிபல் கோர்ட் ஏதோ ஒன்றை மொடக்குறிச்சி ஒன்றியத்திற்கு மாற்றித்தர ஆவண செய்யும் வேண்டுமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வேண்டி அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிதாக ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கோர்ட் என்றால் அரசாங்கமே அமைத்துவிட முடியாது. நீதிமன்றத்தினுடைய பரிந்துரை அவசியம். அந்த பகுதியிலே இப்போ மொடக்குறிச்சி பகுதியிலே நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த மொடக்குறிச்சி பகுதியில் இருக்கின்ற வழக்குகள் ஈரோடில் இருக்கின்ற மாவட்ட உரிமை நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே உயர்நீதிமன்றம்தான் அந்த பகுதியிலே எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது என்ற எண்ணிக்கை எல்லாம் கணக்கில் எடுத்து வழக்குகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற பட்சத்திலே நீதிமன்றத்திலே அங்கே இருக்கின்ற மாவட்ட நீதிபதி அவர்கள் உங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக அவருடன் அந்த மனுவை கொடுத்து மாவட்ட நீதிபதி மூலமாக உயர்நீதிமன்றத்துக்கு அந்த பரிந்துரை அனுப்பி வைக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் அதற்கென்று ஒரு குழு வைத்திருக்கிறது. அந்த குழுவினுடைய பரிந்துரை அரசுக்கு வரப்பெறப்பட்டால்தான் புதிதாக நீதிமன்றங்களை மட்டும் உருவாக்க விட முடியும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்கின்ற மொடக்குறிச்சி பகுதி புதிதாக உருவாக்கப்பட்ட தாலுக்கா. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் 2017 ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது. மக்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கப்பெற வேண்டும், மக்களுக்கு அருகாமையிலே அந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையின் அடிப்படையிலே நீதிமன்றங்களே இல்லாத தாலுக்காக்களை கணக்கெடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட தாலுக்காக்களே புதிய நீதிமன்றங்களை திறப்பதற்கு ஒரு கொள்கையை உருவாக்கி அதன் மூலம் உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியும் பெற்று 2017 51 புதிய தாலுக்கா நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லி அதை 3 கட்டங்களாக அந்த நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லி 1 ஆண்டுக்கு 17 நீதிமன்றம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அதிலே 1 முதல் கட்டமாக 17 நீதிமன்றங்கள் இப்போது அதற்கான நீதிபதிகள் அமைக்கப்பட்டு நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டு விட்டது. இதில் என்ன குறிப்பிட வேண்டுமென்றால் அந்த நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னபோது சிறு வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதை மாற்றி அதை மாவட்ட உரிமையில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றமாக மாற்றி இப்போது அந்த நீதிமன்றங்கள் இப்படி செயல்படுவதற்கு உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று 17 நீதிமன்றங்கள் செயல்பட தொடங்கிவிட்டன. 2வது கட்டமாக இருக்கின்ற நீதிமன்றங்களுக்கும் நிதி ஒதுக்கீடப்பட்டு செய்யப்பட்டு விட்டது. அந்தந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதியரசர்கள் நாங்கள் கூட்டத்துக்கு செல்லும்போது சொல்கின்றார்கள், எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, வாடகை கிடையத்தை உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தால் நீதிமன்றத்தை திறப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே குறிப்பாக சொல்ல வேண்டாம், செய்யார் நீதிமன்றத்தில் நாங்கள் பல்லாவரத்தில் ஒரு நிகழ்ச்சியிலே தாம்பரத்தில் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது செய்யூரில் திறக்கப்பட வேண்டும், அதுக்கு நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் சொல்லி விரைந்து அந்த வாடகை கட்டணத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் கூட சொல்லியிருக்கின்றோம். இப்படி அதேமாதிரி பல்லாவரத்திலே நீங்கள் அந்த இடத்தை பார்த்து கொடுத்தால் 2வது கட்டத்துக்கான நீதிமன்றங்களை திறப்பதற்கு உயர்நீதிமன்றம் தயாராக இருக்கிறது. நீதிபதிகள் பற்றாக்குறை இந்த காலகட்டத்தால் தான் அந்த நீதிமன்றங்கள் செயல்பட முடியாமல் இருந்தது. மாண்புமிகு அவர் தண்டரம்பட்டிலே கூட அந்த கேள்வி வந்தது. ஆனால் இப்போது தமிழ் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 225 புதிய நீதிபதிகள் தேர்வு செய்து அவர்கள் இப்போது பணியமர்த்தப்பட்டு விட்டார்கள். ஆகவே அந்த நீதிபதிகளை இப்போது அந்த இடத்துல அமர்த்துவதற்கு எந்தவித ஆட்சேபம் இல்லை என்று சொல்லி இப்போது நீதிபதிகள் நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 51 நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக கடந்த சட்டமன்றத்தில் 5 நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றத்தில் அனுமதியை பெற்று தாலுகா நீதிமன்றம் மறைமட்டும் விக்கிரவாண்டி, காரியமங்கலம், சிங்கனாம்புரி, மதுரை வாயில், பல்லாவரத்தில் அமைப்பதற்கு அனுமதி பெற்று அதில் விக்கிரவாண்டி நீதிமன்றம் திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகின்ற அந்த மொடக்குறிச்சியிலே புதிய தாலுக்காவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற வழக்குகள் எண்ணிக்கையை உங்களுடைய மாவட்ட நீதிபதி மூலம் பரிந்துரை நீதிமன்றத்துக்கு பெற்றால் கண்டிப்பாக புதிய தாலுக்கா என்பதால் அங்கே நீதிமன்றம் அமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொடுக்க ஆவண செய்கிறோம் என்று உத்தரவாதத்தை கொடுத்ததற்கு தொகுதி மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி நன்றி கூறி விடுகிறேன். மாண்பு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானி சாகர் தொகுதி சத்தியமங்கலத்தில் நீதிமன்ற கட்டடம் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகிறது. ஆகவே சத்தியமங்கலம் வட்டத்தில் இரண்டு இடங்களில் நீதிமன்றத்திற்காக இக்கரணி பகுதியில் வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் சத்தியமங்கலம் அரசு கலைக்கல்லூரி இடத்திலும் சத்தியமங்கலம் நீதிமன்றம் கட்டடம் கட்டுவதற்காக சத்தியமங்கலம் உயர்நீதி நீதிமன்றம் என்ற பெயரில் உட்பிரிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இரண்டு இடங்களும் உட்பிரிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தின் மாவட்ட நீதிபதி அவர்கள் பாதுகாப்பான இடம் இல்லை என கூறி இரண்டையும் நிராகரித்து விட்டார்கள். மீண்டும் பாதுகாப்பான இடம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனை அருகில் சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறார் கூர்நோக்கு இல்லம் காலியிடம் 4 ஏக்கர் உள்ளது. இவ்விடத்தில் அரசு நீதிமன்றம் புதிய கட்டடம் கட்டி தருமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நீதிமன்றங்களுக்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 8 ஆண்டு காலத்திலே மட்டும் பார்த்தீர்கள் என்றால் 2087 கோடி ரூபாய் இந்த நீதிமன்றங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசு செலவிட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அம்மாவுடைய அரசு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த இந்த நீதிமன்றங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தான் இன்றைக்கு இந்தியாவிலே நீதித்துறையிலே இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு முதல் மாநிலமாக இன்றைக்கு அந்த குறியீட்டிலே பெற்றிருக்கிறது. ஆகவே நீதிமன்றங்களை கட்டுக்கடுப்படுதலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் உங்களுடைய பகுதியிலே அந்த நீதிமன்றங்களை முதலாக ஈரோடு மாவட்டத்தில் 43 நீதிமன்றங்கள் இருக்கிறது. அதில் 39 நீதிமன்றங்கள் சொந்த கட்டடங்களை இயங்கி கொண்டு வருகிறது. 3 நீதிமன்றங்கள் அவர் சொல்கின்ற அந்த சத்தியமங்கலத்திலே 3 நீதிமன்றங்கள் வாடகை கட்டத்தில் இயங்கி கொண்டு வருகிறது. அந்தியூரில் ஒன்று இயங்கி கொண்டு வருகிறது. ஆகவே நீதிமன்றங்களை கட்டி கொடுப்பதில் எந்தவித ஆட்சேபனமும் தயக்கமும் அரசுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த நீதிமன்றத்திற்கு தேவையான இடத்தை மாவட்ட நிர்வாகத்திடம் பெற்று நீதித்துறைக்கு அந்த இடத்தை நீங்கள் ஒப்படைத்தால் ஒப்படைத்து அது அரசுக்கு வரும் பட்சத்திலே கண்டிப்பாக மாண்புமிகு உறுப்பினர்கள் கூறுகின்ற சத்தியமங்கலத்திற்கு நீதிமன்றங்களை கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூளகிரி தாலுகா உருவாகி 6 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே சூளகிரிக்கு பகுதியில் இருக்கின்ற காவல் நிலையத்தில் சூளகிரி, உத்தனப்பள்ளி, பேரிகை, பாகலூரில் ஒரு பகுதியில் கிராமங்கள் இருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கின்ற அவர்களெல்லாம் ஓசூருக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் என்று செல்ல வேண்டும். ஆகவே எங்களுடைய சூளகிரி தாலுக்கா ஒரு நீதிமன்றம் அமைத்து தர அரசு முன்வருமா? மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கூறியிருப்பில் அந்த புதிய தாலுக்காக்களே நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய கொள்கை. உயர்நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையும் அதுதான். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரியிருக்கின்ற அந்த கோரிக்கைப்படி அந்த சூளகிரியிலே புதிய நீதிமன்றம் அமைப்பதற்கான அங்கே வழக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்துரு பெறப்பட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 12. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவிசெரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் திருமங்கச்சேரி ஊராட்சியில் சோழிய வளாகம், நெய்க்குப்பை ஊராட்சியில் நெய்க்குப்பை, நெய்க்குன்னம் ஊராட்சியில் நெய்க்குன்னம், பந்தநல்லூர் ஊராட்சியில் பந்தநல்லூர் என்று சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தான். பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது 3 கிலோமீட்டர் தூரத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை, அதுவும் மழைக்காலங்களில் ஈரப்பதத்தோடு விற்பனை செய்வதில் ஏற்படுகிற இன்னலை துயரத்தை கருதி மரத்துறை ஊராட்சியிலேயே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எனவே விவசாயிகளுக்கு பின்தால் நாம் இன்னும் சொல்ல வேண்டுமையால் கோரிக்கை வைக்க கண்கள் கைகள் விலகும் முன் நிறைவேற்றுகிற அரசு என்று சொல்கிற இவ்வரசு அந்த தொகுதியில் இடம் இருக்கிறது. லோடு மேன் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். தேவைப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் அங்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்டிடம் கட்ட நிதி தருவன் என்று பொதுமக்களும் தந்திருக்கிறேன். எனவே இல்லை என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு தருவன் என்ற வார்த்தையை அமைச்சர் தருவாரா என்று கேட்டு அமர்கிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட மரத்துறை ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டும், அவசியம் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த பக்கத்தில் இருக்கிற 3 கிராமங்களும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அருகிலே தான் இருக்கிறது.
அங்கே நம்முடைய டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை, தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, திருவாரூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்திலெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு உடனடியாக அங்கே அதற்குரிய கட்டிடமும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். 40 சென்ட் நிலத்தை அங்கே அடையாளப்படுத்தி காட்டினால் அது வந்து புறம்போக்காக இருந்தாலும் சரி, அல்லது விவசாயிகள் தானமாக கொடுப்ப முன்வந்ததாலும் சரி, உடனடியாக அங்கே கார்பரேஷன் தன்னுடைய சொந்த செலவிலேயே உடனே கட்டிடம் கட்டி கொடுத்து விவசாயிகளை நலனை காக்கிறது என மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். இருந்த போதிலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய ஊர், தன்னுடைய தொகுதியில் மரத்துறை ஊராட்சியிலேயே ஒரு கட்டிடம் தேவையான, ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தேவையென கேட்டிருக்கிறார்கள். தேவையின் அடிப்படையில் அந்த பகுதியில் விளைச்சலின் அடிப்படையில் ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் அரசு என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு கும்பிட்ட கை விலகுவதற்கு முன்னால் வரங்கெடுப்பதைப் போல கோரிக்கை வைத்த உடனே நிறைவேற்றக்கூடிய அரசு என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 2018-19 ஆகிய இந்த பருவத்தில் 1766 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து கிட்டத்தட்ட 1,910,665 மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறது நம்முடைய பகுதியிலிருந்து. இதில் அதிகபட்சமாக 1,500,000 மேலே டெல்டா பகுதியில் மட்டும் கொள்முதல் செய்திருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதன் மூலம் 3,487 கோடி ரூபாய் ECS மூலம் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் 5,06,821 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கொள்முதல் பருவத்தில் தேவையான இடங்களிலெல்லாம் திருவிடைமுருதூர் பகுதியாக இருந்தால் என்னுடைய தொகுதிக்கு பக்கத்து ஊர், அவர் சொல்வது என்னுடைய தொகுதிக்கு பக்கத்து கிராமம், எனவே அந்த பகுதியினுடைய தேவையை அறிந்து உடனடியாக மாண்பு உறுப்பினர்களுடைய கோரிக்கை உரிய பரிசீலனையில் கவனிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இப்போதைக்கு நெல்லை மட்டும்தான் விற்பனை செய்கிறவர்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பயறு, உளுந்து, பருத்தி, எள்ளு சோழமண்டலத்தில், குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் உற்பத்தி செய்கிறவை, இவைகளை விற்க வேண்டுமேயானால் அவர்கள் நகரங்களில் சென்றுதான் அங்கிருக்கிற கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் விற்பனை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. சோழமண்டலத்தை குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை மனதில் நிறுத்தி மாண்புமிகு அமைச்சர், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே பயறு, உளுந்து, பருத்தி, எள் ஆகியவை விற்பனை செய்பவர்களிடம் பெற்றுக்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைத்து, மழை காலங்களில் நெல்லை அரசு வாங்க வசதியாக உலர்களம் அமைத்து தர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டு, நிலையான கட்டிடம் திருவிடைமருத்தூர் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் அமைத்து தருப அரசு முன்வருமா என்பதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலங்களில் விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் பாதுகாத்த தலைவர் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள் என்பதனை ஊரறியும் விவசாயிகள் அறிவார்கள். எப்படி என்று சொன்னால், அதுக்கு முன்னமையெல்லாம் லெவி கொள்முதல், இணை கொள்முதல், ஏகபோக கொள்முதல், இதுதான் கொள்முதலில் இருந்து வந்த முறை. இந்த நடைமுறையை மாற்றி மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள் 2002 10 மாதம் 1 தேதி ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். அதன் மூலம்தான் ஏகபோக கொள்முதல், இந்த டிசிபி என்கிற இந்த கொள்முதலை அறிமுகம் செய்கிறார்கள். இந்த கொள்முதலை தான் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள் 2002 போட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கொள்முதலை தான் தொடர்ந்து எல்லா ஆட்சியும் தொடர்ந்து வந்த அனைத்து ஆட்சிகளும் கடைபிடித்து வருகிறது. இந்த முறையில் விவசாயிகள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகிற, அது நெல்லாக இருந்தாலும் சரி, மற்ற தானியங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு உரிய விலை கிடைப்பதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதனை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, பயிர் உளுந்தவை பொறுத்தவரை சென்ற ஆண்டிலிருந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலேயே அவர்கள் விற்பனை செய்யலாம் என்கிற உத்தரவிட்டு அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது என்பதனை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, அந்த பகுதியில் தேவையான இடங்களில் எங்கையெல்லாம் நிரந்தர கட்டிடம் தேவை என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்களோ அதில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தையும் கட்டி கொடுக்கிறோம், பர்மனெண்ட் பில்டிங், அதே போல் அதுக்குரிய களத்தையும் கட்டி கொடுக்குறோம். களத்தோடு சேர்த்து 40 சென்ட் நிலத்தில் கட்டிடத்தையும் கட்டி கொடுத்து களத்தையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு கட்டி கொடுக்கிறது என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர். பேரவைத் தலைவர்களே, கொள்முதலை நாம் செய்தால்தான் விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கும். இப்போ நாம் கொள்முதல் செய்யாவிட்டால் வியாபாரிகள்
இப்போ எல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் 100 ரூபா கம்மியாக தான் வாங்குகிறான். ஆனால் கொள்முதல் செய்தால் தான் மேற்படும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், தஞ்சை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த கொள்முதலை நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் எங்கள் பகுதியும் நிறைய நெல் விளையுது. ஆனால் இந்த பகுதியில் கொள்முதலை நீங்கள் செய்யாததுனால இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் குறைந்த விலையில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு நெல்லை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த பகுதி திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களிலேயும் கொள்முதலை செய்வதற்கு அரசு முன்வருமா என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத்தலைவர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய துணைத்தலைவர், டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுமா என கேள்வியை இங்கே முன்னெடுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக உறுதியாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் எங்கையெல்லாம் நெல் வரத்து இருக்கிறதோ, விவசாயிகளும் கோரிக்கை இருக்கிறதோ, அந்த இடங்களெல்லாம் டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுகிறது என்பதனை மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத்தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு எந்த பகுதியில் கேட்டிருக்கிறார்களோ அந்த பகுதியில் 38 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத்தலைவர் அவர்கள் எந்த இடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தேவை என கேட்கிறார்களோ அந்த இடத்துல அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத்தலைவர்களுக்கு மாற்றுத்தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முகமது அபுபக்கர். மாண்புமிகு பேரவை மாற்றுத்தலைவர் அவர்களே, எனது கடையநல்லூர் தொகுதி என்பது அதிகமான விவசாயங்கள் செய்யக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக அச்சன்புதூர் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அங்குள்ள விவசாயிகள் பன்னெடுங்காலமாக வலியுறுத்தி வருகின்றார்கள். தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் வெகு தூரத்துக்கு சென்று தான் பணிகளை எல்லாம் செய்ய இருக்கின்ற காரணத்தினாலே சென்ற மாதம் கூட விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அங்கே இடம் இருப்பதாகவும் அங்கே ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்பதை, அச்சன்புதூர் பகுதியிலே அமைத்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே அமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டுமாய் உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை மாற்றுத்தலைவர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்களை அரசை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நலன் காக்கிற அரசு. மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத்தலைவர் சொன்னார், மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே கோரிக்கை வைத்தார்கள். எல்லா காலங்களிலும் விவசாயிகள் விளைவிக்கிற நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம். அதன் அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் இல்லாத அளவில் ஊக்கத்தொகை மட்டும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. சன்ன ரகத்துக்கு 70 ரூபாயும் சாதாரண ரகத்துக்கு 50 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி கொண்டிருக்கிற அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. கடந்த 8.5 ஆண்டுகளில் மட்டும் இதுவரை 718 கோடி ரூபாயை ஊக்கத்தொகையாக மட்டும் விவசாயிகளுக்கு வழங்கிய அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பதனை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை விவசாயிகளுடைய அந்த பகுதியுடைய தேவைகளுக்கு ஏற்ப உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எங்கள் திருவள்ளூர் மாவட்டம் விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம். நெல் கொள்முதல் அதிகமாக, அதுவும் குறிப்பாக திருவள்ளூர் தொகுதியிலே விவசாய பெருமக்கள், விவசாயிகள், விவசாய நிலம் அனைத்துமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அதில் ஒரு நெல் கொள்முதல் மையம் ஒன்று அமைத்து தர அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டாம இருக்கிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் உள்ள மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துறைகளும் கணக்கிட்டுத்தான் இதில் முதன்மையாக கொடுக்குறாங்க. எல்லாமே முதன்மையாக வர்றதில்லை. இதில் பார்த்திங்கன்னா 25/12/2019 அன்று நல்லாளுமை தினத்தை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் வெளியிட்ட நல்லாளுமை குறியீட்டில் தமிழ்நாடு அரசு முதலிடம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு சட்டமன்றக்குழு, அரசு துறை அதிகாரிகள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர்கள் ஆகிய முயற்சியால் கடின உழைப்பால் இந்த நிலையை எட்டியிருக்கின்றோம். இதில் வேளாண்மை, வேளாண்மையில் வேளாண் பொருட்கள் உற்பத்தி, ஆடு மாடு கோழி வளர்ப்பு, பால் உற்பத்தி, தோட்டப்பயிர், இறைச்சி மற்றும் பயிர் காப்பீடு, அதே வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழிற்சாலைகள் எண்ணிக்கை, தொழில் துவங்க அனுமதி பெறுதல், குறு மற்றும் சிறு தொழிலுடைய வளர்ச்சி, மனிதவள மேம்பாடு,
பள்ளி மற்றும் உயர்கல்வி துவக்க கல்வியில் இடைநிற்றல், ஆண் பெண் பிறப்பு விகிதம், ஆதிராவிடம் மற்றும் பழங்குடியில் பதிவு செய்தல், கைத்திறன் கற்பித்தல், சுய வேலைவாய்ப்பு, பொது சுகாதாரம், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எண்ணிக்கை மற்றும் வேலை நேரம் மற்றும் பணிபுரியும் மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள் எண்ணிக்கை, தாய் சேய் பிறப்பு விகிதம், பேறுகால இறப்பு விகிதம், மொத்த பிறப்பு விகிதம், நோய் தடுப்பு சாதனைகள், உட்கட்டமைப்பு வசதிகள், மக்களுக்கு குடிநீர் வசதி, திறந்தவெளி கழிப்பறை இல்லா நகரம் மற்றும் கிராமங்கள், கிராமங்கள் மின்வசதி, 24 மணி நேர மின்வசதி, தேவைக்கேற்ற மின்சாரம் வழங்குதல், தனிநபர் வருமானம், பொருளாதார ஆளுமை, மாநில மொத்த உற்பத்தி மற்றும் வளர்ச்சி விகிதம், தனிநபர் வருமான வளர்ச்சி, நிதி பற்றாக்குறை, மாநிலத்தின் வரி வருவாய் மற்றும் இதர வருவாய், மாநில கடன், சமூக நலம் மற்றும் சமூக வளர்ச்சி, ஆண் பெண் பிறப்பு விகிதம், மருத்துவ காப்பீடு, கிராம வேலைவாய்ப்பு உறுதி, வேலையில்லாதோர் எண்ணிக்கை, அனைவருக்கும் வீடு, பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலம், தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான குற்றங்கள், நீதி மற்றும் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்ற விகிதம், பெண் காவலர்களின் எண்ணிக்கை, முடிவு காணப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் மற்றும் நுகர்வோர் வழக்குகள், சுற்றுச்சூழல், மாநிலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், மாநிலத்தின் வனத்தின் பரப்பளவு மாற்றம், மக்களை மையமாக கொண்ட நிர்வாகம், சேவை சட்டங்களை மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துதல், உதாரணமாக ஆர்டிஐ ஆக்ட், கணினி மற்றும் மொபைல் போன் மூலம் செயல்படுத்தப்படும் அரசின் பணிகள், உதாரணமாக வளவன் செயலி, காவலன் செயலி, இ சேவை மையம், ஒற்றைச்சாளரா போன்றவை என மொத்தம் 10 பிரிவுகளில் 50 தரவுகளை ஆய்வு செய்து இந்த குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் இந்த தரவரிசை பட்டியலில் முதலிடம் வைக்கிறது. இதனை வெளியிட்ட நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொதுத்துறையானது 4 பாரத பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் மத்திய அரசு துறையாகும். இத்துறை தான் பிரதமர் மந்திரி விருதுகளும் மின் ஆளுமை விருதுகளும் பல வருடங்களாக வழங்கப்படுகின்றன. இதில் இடம்பெற்றிருக்கிற அந்த அமைப்புகள்லாம் இந்த விருதுகளை தேர்வு செய்கின்ற அமைப்புகள், இந்திய ரிசர்வ் வங்கி, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம், தேசிய குற்ற ஆவண காப்பகம், மாண்புமிகு எதிர்க்கட்சி தொழில் சூழல் அவர்களும் இடம்பெற்றிருக்காங்க. இதில் தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு, மத்திய அரசின் புள்ளிவரம் ஆண்டு புத்தகம், தேசிய மாதிரி கணக்கெடுப்பு, இந்திய பொதுநிதி புள்ளிவரங்கள், கல்விக்கான மாவட்ட தகவல் அமைப்பு போன்ற அதிகாரபூர்வமான நம்பகத்தகுந்த மத்திய அரசு துறை புள்ளி விவரங்கள் மற்றும் பல்வேறு அரசு துறையின் ஆய்வறிக்கைகளை ஆகியவற்றை ஆய்வு செய்து இக்குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கூறிய இந்தியாவின் தலைசிறந்த நிறுவனங்களின் புள்ளிவிவரங்கள் செயற்கையா என்பதை தாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குறியீட்டின் உட்பிரிவிலான நீதி மற்றும் பாதுகாப்பு உட்கட்டமைப்பு ஆகிய பிரிவுகளில் தமிழ்நாடு முதலிடமும், பொது சுகாதாரத்தில் 2வது இடமும் பிடித்துள்ளது, சுற்றுச்சூழலில் 3வது இடத்தை பிடித்துள்ளது, மனிதவள மேம்பாட்டில் மற்றும் பொருளாதார ஆளுமையில் தமிழ்நாடு 5வது இடத்தை பிடித்துள்ளது. மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் கூறியதை போல இது செயற்கையான குறியீடு என்றால் எல்லா தரவுகளிலும் தமிழ்நாடு முதலாக வந்திருக்கும், அப்படி அல்ல, எல்லா தரவுகளிலும் கணக்கிட்டுத்தான் அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் தான், அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் நம்முடைய தரவரிசையில் முதலீடாக வைக்கிறோம். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் புதுச்சேரி ஆட்சி அமைந்துள்ளது. நம் ஆளுமைக்கான குறியீட்டில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதிலிருந்து எந்தவித விருப்பு வெறுப்பின்றி உள்ளது உள்ளபடியே நம் ஆளுமை குறியீடு மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவாகிறது. அதேபோல் புதுச்சேரியும் அப்படித்தான், இந்த புள்ளிவரத்துப்படி தான் அவர்கள் மதிப்பெண் கொடுத்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்தியா டுடே இதை உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற நாளீடு, அவர்களும் அதைத்தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சர்வதேச நிறுவனமாகிய பிராஸ்ட் அண்ட் சல்லிவான் தொடர்ந்து 3வது முறையாக வளர்ச்சி, புத்தாக்கம் மற்றும் தலைமை பண்பு குறியீட்டில் இந்தியாவிலேயே 2வது சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு சேர்வு செய்யப்பட்டுள்ளது. தேசிய பொருளாதார ஆய்வு நிறுவனத்தின் ஆய்வறிக்கை, பொது விவகாரங்கள் குறியீடு உள்ளிட்ட பல்வேறு அரசு சார அமைப்புகளும் தமிழ்நாட்டை இந்தியாவின் 2வது சிறந்த மாநிலமாகவும், நல்ஆளுமை மற்றும் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முதல் மாநிலமும் அறிவித்துள்ளன. மத்திய அரசின் பல்வேறு துறை புள்ளி விவரங்களையும் ஆராய்ந்து மத்திய அரசால் வெளியிடப்பட்ட இந்த நல்ஆளுமை குறியீடும் பல்வேறு இந்திய மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் ஆய்வு முடிவுகளைப் போலவே மாண்பு அம்மாவின் அரசால் தமிழ்நாடு பெற்றுள்ளது பல்துறை வளர்ச்சி உறக்க பரசாற்றும் விதமாக அமைந்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.